ஓம் ஸ்ரீ பரிமலா தேவியே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து கலியினை உணர்ந்து பக்குவம் எய்திட மார்க்கம் உரைக்கின்றேன். பூ உலகம் என்றே பூமிக்கோள் அழைக்கப்படுகின்றது. ஏன் பூ உலகம் என்ற பெயரினை பெற்றது எனில், மலரினை போன்று மென்மையானது, மலரினை போன்று மனம் வீசுவது மற்றும் மலரை போன்று மலர்ந்து விரியும் தன்மை கொண்டது எனும் காரணத்தினால் என்றுணர்க. பூமி கிரகம் ஒன்றே மென்மையானது, ஏனெனில் நீர் என்கின்ற திரவத்தினால் நிறைந்துள்ளது. நீரின் தன்மையினால் நிலம் என்கின்ற கடினமான பகுதியானது இளகியே நிலைத்துள்ளது. எங்கெல்லாம் திரவ நிலை உள்ளதோ அப்பகுதியானது இளகி மென்மையாக காணப்படும் என்கின்ற சத்தியத்தினை அனைவரும் உணருங்கள். மென்மையான பகுதிக்கு மனம் உண்டு. வாசனை என்றும் அறியப்படுகின்ற ஓர் தன்மை நிலத்திற்கு உண்டு. அதற்கான காரணமும் நீர் எனும் திரவமே. நிலமும் நீரும் கலப்புற்றால் மண்ணின் மனம் வெளிப்படும். மழை நீரானது நிலத்தினை தீண்டினால் மண் வாசனை என்பது நுகரப்படும். நீர் என்கின்ற திரவம் வசிப்பதற்கு நிலம் என்கின்ற அடித்தளம் அவசியமாகின்றது. அவ்வகையில் நிலம் என்பது நீரின் தன்மையினால் மென்மை அடைகின்றது. புவிக்கோள் என்பது நீரும் நிலமும் இணைந்த பகுதியாகும். ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்புரிவதனால் சுகந்த மனமும் வீசுகின்றது. புவிக்கோள் என்பது மலர்ந்து விரியும் தன்மை கொண்டது. ஒவ்வொரு மலரும் பல இதழ்களை கொண்டிருக்கும். அதனை போன்று பூமி கோளும் பற்பல உயிர்களை தன் வசம் கொண்டுள்ளது. ஒவ்வொரு உயிரும் ஓர் இதழினை போன்றது. உயிர் இதழ்கள் யாவும் முற்றிலும் விரிவடைந்தால் பூமி என்கின்ற மலர் மலர்ந்து மனம் வீசிடும். உயிர்கள் அனைத்தும் விடுதலை அடைந்தால் புவிக்கோள் முழுமையாக மலர்ந்திடும். ஒவ்வொரு ஒற்றை அணுவும் புவிக்கோளிற்கு நிகரானது. மென்மையானது, மனம் பரப்புவது மற்றும் மலர்ந்து விரியும் தன்மை கொண்டது. ஒற்றை அணுவினை புவியோடு ஒப்பு நோக்கினால் பல்வேறு சத்தியங்கள் புலப்படும். நிலமும் நீரும் நிறைந்தது புவிக்கோள். ஒற்றை அணுவும் அத்தகையதே. ஒற்றை அணுவிடம் நீர் உண்டா நிலம் உண்டா என்று சிந்திக்க துவங்கினால் நிதர்சன நிலை வெளித்தோன்றும். ஒற்றை அணுவின் இல்லம் என்கின்ற உயிர் கூடாகிய ரசமணியே நிலத்தன்மை என்றறிக. அதனின்று பொழிகின்ற திரவமே நீர்தன்மை என்றறிக. எனில் என்ன அறிய இயல்கின்றது? எவ்விதம் புவியினில் நீரானது அதிக அளவினில் நிறைந்துள்ளதோ அவ்விதமே ஒற்றை அணுவும் நீரால் நிறைந்திருக்கும். நீர் என்பது குருதியினை குறிக்கும். குருதி என்பது விண்குருதி மற்றும் மண்குருதி ஆகிய இரண்டினையுமே குறித்திடும். புவியினில் காணப்படுகின்ற நீர் நிலைகள் யாவும் நிலத்தின் தன்மையை சார்ந்திருக்கும். கடல் நீரின் சுவை மாறுபட்டது. நதி நீர்களின் சுவையோ வேறுபட்டது. நீர் என்பது நிர்மலமானது, நிறமற்றது, சுவையற்றது மற்றும் சுய வடிவமற்றது. எந்த நிலப்பகுதியினை சார்ந்துள்ளதோ அதன் தன்மையினையே ஏற்றுவிடும் திறன் பெற்றது. நிர்மலமான நீருக்கு சுயத்தன்மை கிடையாது. ஆனால் உயரிய குணநலன் உண்டு. கழிவுகளை நீக்கி தூய்மை உறுத்தும் ஆற்றல் நீருக்கு மாத்திரமே உண்டு. நீரின்றி எந்த உயிரினமும் வாழ்ந்திடாது. நீரின்றி எந்த ஒரு கழிவும் அகன்றிடாது. நீர் ஒன்றே நிலத்தோடு பிணைந்து செயல்புரியும். வெப்ப ஆற்றலை ஏற்று கொதிநிலை அடையும். வாயுவாக உருமாறி கரைந்திடும் மற்றும் இறுகிய தன்மை இறுகிய பனிக்கட்டியாகவும் உருமாறும். சுய தன்மை அற்ற நிலையே அனைத்து செயல்களுக்கும் மூல காரணமாகின்றது. நிர்மலமான நீர் ஒன்றே இயக்கத்தின் அடிப்படை ஆற்றலாகும். ஒற்றை அணு என்பது வெப்ப அணுவாகவே கருதப்படுகின்றது. எனினும் நிலத்தன்மை மற்றும் நீர் தன்மையினையும் கொண்டுள்ளது. எவ்விதம் சாத்தியமாகும்?
சிந்தியுங்கள். ஒற்றை அணு என்பது உருவாக்கிடும் ரசமணி கூடு ஒன்றே நிலத்தன்மை கொண்டது. நிலத்தினை ஏற்று இயங்கிடும் நீர் என்பது அதனின்று பொழிகின்ற உயிர் திரவம் என்கின்ற மெலட்டனின் ஆகும். எவ்விதம் பல்வேறு நீர்நிலைகள் உண்டோ அவ்விதமே உயிர் திரவமும் மாறுபட்ட நிலைகளில் காணப்படும். கடல் நீரின் தன்மை வேறு, நதி நீரின் தன்மை வேறு. அதனை போன்றே ஒவ்வொரு மனிதரின் உயிர் கூடு என்கின்ற பீனியல் கிளாண்ட் எனப்படும் ரசமணியின் தன்மை மாறுபடுவதினால் அதனின்று சுரக்கின்ற மெலட்டனின் திரவமும் மாறுபட்ட தன்மையை கொண்டிருக்கும் என்கின்ற சூட்சமத்தினை அனைவரும் அறிய வேண்டும். மனிதர்களின் மூளை பகுதியில் உள்ள அணுக்கள் அதிக அளவினில் பணியாற்றினால் அமில கழிவுகளும் அதிக அளவினிலே சுரக்கும். மேலும் அதன் அடர்தன்மையும் கூடியிருக்கும். மெழுகு எனப்படும் அதன் தன்மையானது உருகத் துவங்கி மீண்டும் இறுகினால் ரசமணி உருவாகும். இருப்பினும் அணுதினமும் மனித மூளையின் இயக்கம் என்பது எவ்விதம் அமைகின்றதோ அவ்விதமே அதன் அமில கழிவாகிய மெழுகு எனப்படும் ஜவ்வு படலமும் உருவாகும். ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் குறிப்பிட்ட தருணங்களில் அதிகமாய் இயங்கிடுவான். இளம் வயது என்பது அணுக்கள் துரிதமாய் இயங்கி கருக்களை பிரித்தெடுக்கின்ற தருணமாகும். மேலும் ஆசைகளையும் பற்றுகளையும் வளர்த்து ஆத்ம கருக்களை சிறைபடச் செய்து அதன் மூலம் இயக்கத்தினை அதிக அளவினில் பெருக்கிட முனைகின்ற பருவமாகும். சிறு குழந்தைகளோ இயங்கா தன்மை கொண்டவர்கள். மூளை பகுதியின் அறிவாற்றலை கொண்டு இயங்கிடாத பருவத்தில் கழிவுகள் மிகவும் குன்றி இருக்கும். வயதில் முதியவர்களின் மூளை பகுதி துரிதமாய் இயங்காவிடினும் இயக்கம் என்பது உண்டு எனில் அறிவது என்ன? அமில கழிவுகள் எனும் ஏழாம் திரையானது மூளையில் உள்ள துணை அணுக்கள் எவ்விதம் இயங்குகின்றதோ அதன் தன்மையினை கொண்டே உருவாகிடும். ஒரு மனிதன் எந்நேரமும் பணியாற்றிய வண்ணமே இருந்தால் அவனது கழிவு கூடியிருக்கும். இதனால் உருவாகும் நிலை என்ன? மெலட்டனின் எனும் திரவத்தின் தன்மை மாறுபடும். எவ்விதம் கடல் நீரும் நதி நீரும் மாறுபடுகின்றதோ அவ்விதமே மூளையின் அணுக்கள் துரிதமாய் இயங்கினால் ஒற்றை அணுவினால் சுரக்கப்படுகின்ற உயிர் திரவத்தின் அளவு மற்றும் தன்மை மாறுபடும். அதிக அளவில் அமில கழிவுகள் தோன்றினால் ரசமணியிலிருந்து உருகி வெளியேறும் உயிர் திரவமும் அதிக அளவினில் காணப்படும். மேலும் அதன் தன்மை என்பது மாறுபடும். மெலட்டோனின் திரவத்திலும் பல வகைகள் உண்டு என்றறிக. அதிக அளவில் மூளை பகுதியினை இயக்கினால் அமில கழிவுகளும் கூடிவிடும், சுரக்கின்ற உயிர் திரவமும் கூடிவிடும். அதிக அளவில் மெலட்டோனின் சுரந்தால் நன்மை விளைந்திடுமா அல்லது தீமை விளைந்திடுமா சிந்தியுங்கள். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற வாக்கினை உணருங்கள். அமிர்தம் எனப்படும் மெலட்டோனின் திரவம் அதனுடைய அளவின் அடிப்படையில் மாற்றம் அடையும். அதிக அளவினில் காணப்படும் கடல் நீர் என்பது பயன்பாட்டிற்கு ஏற்புடையதாய் அமைவது இல்லை. அதனை போன்றே அதிக அளவினில் உயிர் திரவமாகிய அமிர்தம் பொழிந்திட்டால் என்ன நிகழும்? மனிதன் என்பவன் தனது ஒற்றை அணு என்கின்ற உயிரினால் இயக்கப்படுகின்றான். உயிர் திரவம் அதிக அளவினில் பொழிந்தால் அதிக உறக்கம் சித்திக்கும். அளவிற்கு அதிகமான உறக்கம் என்பது உடல் உறுப்புகளை பாதிக்கும். மூளை பகுதியில் உள்ள அணுக்களே உடல் உறுப்புகளை இயக்கிடும். அவையாவும் உறங்கினால் உடலின் இயக்கம் குன்றிவிடும். உயிர் திரவத்தினை ஏற்று இயங்கும் மூளை பகுதியே உடல் உறுப்புகளை இயக்கிடல் வேண்டும். மூளை பகுதியானது துணை அணுக்கள் எனும் அறிவு அணுக்களை அடிப்படையாக கொண்டு இயங்கிடும். அறிவு உறங்கினால் உடல் உறுப்புகள் புறத்தினில் இயங்காது. மனிதன் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டால் புறப்பணிகள் நடைபெறாது.
ஆனால் அகப்பணி தடையின்றி நடைபெறும். உள் உறுப்புகள் யாவும் மூளை பகுதியின் கட்டுப்பாட்டில் இயங்கிடும். மூளைப்பகுதி உறங்கும் பொழுது உள் உறுப்புகளுக்கு ஆற்றல் கிடைக்காது. அத்தருணங்களில் அவை யாவும் சுய தூய்மை எனும் கழிவுகளை அகற்றிடும் பணியினை ஏற்றிடும். ஒற்றை அணு என்பது இரவு பொழுதுகளில் அமில கழிவுகளை நீக்கிட போராடுவது போன்றே உள் உறுப்புகளும் கழிவுகளை நீக்கி தூய்மை அடைந்திடும். உயிர் அணு என்பது தனது வெப்ப ஆற்றலை பொழியும் தருணம் வரை கழிவுகள் நீக்கம் நடைபெறும். உயிரணு குளிர்ந்திட்டால் உள் உறுப்புகளும் பணியற்று நிலைத்துவிடும். சூரியனை கண்டு வணங்கினால் மாத்திரமே ஒற்றை அணு மீண்டும் ஆற்றல்களை பெற துவங்கும். உடல் உறுப்புகளும் உயிரின் ஆற்றலால் இயங்கிடும். எனில் அதிக உறக்கம் என்பது அதிக அளவினில் உயிர் திரவம் சுரப்பதினால் மாத்திரமே நிகழும். மெலட்டோனின் என்பது மனிதருக்கு மனிதர் மாறுபட்ட நிலையில் சுரந்திடும் என்றறிக. மனிதர்களின் பற்று ஆசை ஆகியவையே மூளையின் இயக்கத்தினை நிகழ்த்துகின்றது. அதன் அடிப்படையில் மாத்திரமே அமில கழிவுகள் உருவாகும். மேலும் உயிர் திரவமும் உருவாகும். தீய எண்ணங்கள் யாவும் தீய செயல்களை உருவாக்கும். மாய எண்ணங்களோ மாய செயல்களை உருவாக்கும். செயல்களின் மூலம் உருவாகும் அமில கழிவுகளும் அதன் மூலம் உருவாகும் உயிர் திரவமும் ஒன்றினை ஒன்று சார்ந்திருக்கும். மெலட்டோனின் திரவத்தின் தன்மையும் மனிதருக்கு மனிதர் மாறுபடும். அதன் அடர்த்தன்மை மற்றும் அதன் மூலக்கூறுகளின் தன்மை ஆகியவையும் மாறுபடும். மெலட்டோனின் திரவத்தின் தன்மையினை ஆராய்ந்து அறிந்து கொண்ட காரணத்தினால் அதனை முழுமையாக வெளிப்படுத்த முனைகின்றேன். நீரின் மாறுபட்ட தன்மையினை போன்றே மெலட்டோனின் எனும் உயிர் திரவமும் மாறுபட்ட தன்மையினை கொண்டிருக்கும். உயிர் திரவமாகிய அமிர்தம் என்பது மனிதர்களின் பருவ கால வயதினை ஒத்து மாறுபடும். மேலும் மனிதருக்கு மனிதரும் மாறுபடும். மெலட்டோனின் திரவத்தை குறித்து நான் தொடர் செயலாய் எடுத்துரைத்திடுவேன். அதன் ஆற்றல் குறித்து முழுமையாய் அறிந்துவிட உதவிடுவேன். உயிர் திரவம் என்கின்ற அமிர்தம் ஏழாம் திரை முழுமையாக விலகினால் சுரக்காது என்றே உரைத்திட்டேன். எனில் என்ன நிகழ்ந்திடும்? உயிர் அணு என்கின்ற ஒற்றை அணு தேவ அமிர்தம் எனும் ஆற்றலை சுரந்திடும். உயிர் திரவம் என்பது சிரசின் அணுக்கள் இயங்குவதினால் உருவாகும். தேவ அமிர்தம் என்கின்ற மெலட்டனின் திரவத்தின் உயர்ந்த நிலையான மெலட்டோ வேக்சின் என்பது ஆன்மாவின் இயக்கத்தினால் உருவாகும் என்றறிக. விடுபட்டு சிரசினை விடுத்து வெளியேறிய ஆன்ம துகள்களின் உராய்தல் என்பது உருவாக்குகின்ற திரவமே தேவாமிர்தம் எனும் திரவமாகும். ஒற்றை அணுவானது ஏழாம் திரையினை முழுமையாக நீக்கினால் அதன் நிர்மலத்தன்மை அதிகரிக்கும். அதிக அளவினில் வெப்பத்தினை உமிழக்கூடிய ஒற்றை அணுவானது தனது வெப்ப ஆற்றலை ஏழாம் திரையில் செலுத்துவதன் மூலமே ரசமணி உருவாகின்றது. ரசமணி அற்ற நிலையில் ஒற்றை அணுவின் அதீத வெப்பம் என்பது உயிரோடு தொடர்புடைய ஆன்மாவினை சென்றடையும். உடன் ஆன்ம துகள் யாவும் உயிரின் வெப்பத்தின் தீவிரத்தினை உணர்ந்து காந்த ஆற்றலை நல்கிடும். ஒற்றை அணு என்பது தனது சுய தன்மையினை வெளிக்கொணரும். ஆன்மா ஒன்றே உயிர் அணுவின் சுயத்தினை உணர்ந்திருக்கும். உயிரானது தனது ரசமணி கூட்டினுள் வசிக்கின்ற தருணம் வரை அதனுடைய முழு வெப்பத்தன்மையும் வெளியேறிடாது. சிரஸ் அணுக்களுக்கு மாத்திரமே வெப்பம் முழுவதும் பகிரப்படும். கூடற்ற ஒற்றை அணுவின் வெப்பம் என்பது சூரியனின் வெப்பத்திற்கு நிகரானது. அதனுடைய ஒளி என்பது பிரகாசம் பொருந்தியதாகும். உள் மூளை ஒளிர்தல் எனும் அற்புத நிகழ்வு ஒன்றை ஒற்றை அணுவின் முழுமையான ஆற்றலினால் உருவாக்கிட இயலும்.
மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் என்பது ஏழாம் திரை நீக்கும் செயலே என்றுணர்க. ஒற்றை அணுவின் கூட்டினை நீக்கினால் அதனுடைய ஒளி என்பது சிரசு முழுவதும் பரவிடும். மேலும் சிரசினை கடந்து ஒளிப்பாலத்திலும் பரவிடும். ஒவ்வொருவருடைய ஒளிப்பாலமும் ஆன்மாவின் இருப்பிடமாய் திகழ்ந்திடும். ஒற்றை அணுவின் உயிர்கூடு முழுவதுமாக நீங்கினால் அதனுடைய வீரியமான ஒளி ஆன்மாவினை தீண்டிடும். ஆன்மாவிற்கும் உயிருக்கும் இடையே நிலைக்கின்ற அசுத்த பிரம்ம ஆற்றல் என்பது விலகத் துவங்கிவிடும். உடன் ஆன்மா ஆற்றல் என்கின்ற தூய வின் குருதி பொழிய துவங்கிடும். தேவ அமிர்தம் என்பது வெண்மை நிறம் பொருந்திய வின் குருதியே என்றுணர்க. உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையே உள்ள கழிவுகள் நீங்கினால் ஆன்மா பொழியும் வின்குருதி எனும் திரவம் உயிர் அணுவினால் அதிக அளவினில் ஈர்க்கப்படும். நீரினை போன்ற நிர்மலத்தன்மை கொண்டிருந்தாலும் தூய விண்குருதி என்பது பாலினை போன்றே காட்சியளித்திடும். தேவாமிர்தம் என்பது உயரிய உயிர் திரவமாகும். இதனை ஆன்ம திரவம் என்றுமே அறிந்திடலாம். எவ்விதம் ஒற்றை அணு ஆன்ம திரவத்தினை பெறுகின்றது என்றும் அதனை பயனுறுத்தி எச்செயல் ஆற்றுகின்றது என்றுமே தொடர் செயலாய் அறிந்திடலாம். தேவ ரகசியம் என்றே அழைக்கப்படுகின்ற தேவாமிர்த ஆற்றலின் தன்மைகளை விவரித்திட முனைகின்றேன். இருப்பினும் இதனை செவிமடுக்கும் பாக்கியம் பெற்ற ஆன்மாக்களே பயன் அடைவர். தேவ ரகசியங்கள் எளிதினில் எவரையும் ஆட்கொண்டிட இயலாது என்றறிக. உயிரினையும் ஆன்மாவினையும் இணைக்கின்ற பெரும் முயற்சியே ஆன்ம விடுதலையினை நல்கிடும். ஆன்மா விடுதலை அடைந்தால் மாத்திரமே அனைத்து சத்தியங்களும் புலப்படும். உயர்வினை அடைய காத்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். ஒவ்வொருவரும் பரிமளமாய் பூத்திட அருளிடுவேன். ஆசிகள் பல பல.